ஹை டியூட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கைனடிக் பேர். ஓகேங்களா, கைனடிக் பேர்னால் என்ன? டூ லிங்க்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர். ஓகேவா? ஸோ ரெண்டு லிங்க் வந்து ஜாயின்ட் ஆகும், ஸோ கைனடிக் பேர். ஓகேங்களா? ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே லேட்டி மோஷன். ஸோ அதை பார்த்து அதோடய கிளாசிஃபிகேஷன், ஸ்லைடிங் பேர், டேர்னிங் பேர், ரோலிங் பேர், ஸ்க்ரூ பேர் அண்டு ஸ்பெரிக்கல் பேர். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்துன்னு ஸ்லைடிங் பேர். ஸோ ஸ்லைடிங் பேர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஃபைவ் டைப்ஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட் எடுத்துனா நம்ம ஸ்லைடிங் பேர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்லைடிங் பேர் ஓகேங்களா? ஸ்லைடிங் பேருங்கிறது என்னென்னா, ஒரு மெட்டீரியல் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொன்று வந்து அதோட ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்லைடிங் பேரை வந்து ப்ரிஸ்மெட்டிக் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்கள், ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து இது 1 degree ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? அடுத்து டேர்னிங் பேர். டேர்னிங் பேருங்கிறது ஒன் சைடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒன் சைடு மட்டும் அப்படியே டேர்ன் ஆகும். ஸோ ரோட்டரி மோஷன். ஓகேங்களா? இது ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் தான். ஸோ அதனால் வந்து இதுவும் 1 degree ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரோலிங் பேர். ஸோ ரோலிங் பேருங்கிறது எக்ஸாம்பிளாக நம்ம பால் பியரிங் எடுத்துருக்கோம். ஸோ அந்த பால் பியரிங் பாருங்கள், பால் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு மோஷன் தான், அது வந்து இது 1 degree ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ பேர். ஸ்க்ரூ பேருங்கிறது ஒரு நட்டு போல்ட். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒன்று வந்து டைட் பண்ணுறோம். ஸோ வந்து ஸ்க்ரூவிங் ஆகுது. ஸோ இதுவும் ஒரே ஒரு மோஷன் தான். ஸோ 1 degree ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெரிக்கல் பேர். ஸ்பெரிக்கல் பேருங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கா? ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும், எக்ஸ், ஒய், இஜெட். ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே மூவ் ஆகுதா? ஸோ ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ்டாக இல்லாமல் ரெண்டு சைடுமே ரொட்டேட் ஆகும், அதுதான் ஸ்பெரிக்கல் பேர். ஸோ அதனால் வந்து இது வந்து 3 degree ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்து வந்து ரிலேட்டிவ் மோஷன் அதை பேஸ் பண்ணி அதோடய டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கான்டெக்ட் பேஸ் பண்ணி அதோடய டைப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே சர்ஃபேஸ் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் பாருங்கள், லோவர் பேர் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து சர்ஃபேஸ் வந்து கான்டாக்டாக இருக்கும். ஓகேங்களா? சர்ஃபேஸில் வந்து இருந்து கான்டாக்டில் இருக்கும், சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அது வந்து ஹையர் பேர். ஸோ இதெல்லாம் வந்து ஏரியா கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ அதோட ஏரியாவில் கான்டாக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரோலிங் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது, அது மேலே கான்டாக்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஹையர் பேர். ஓகேவா? ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த ஏரியாவில் கண்டக்டானால் அது வந்து ஹையர் பேர். இது கிரவுண்டு, அது மாதிரி பேஸ் அதில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து லோவர் பேர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் பேஸ் பண்ணி அதோடய டைப்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பேர் அண்ட் க்ளோஸ்டு பேர். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ்டு பேர் ஃபஸ்ட் பார்ப்போம். க்ளோஸ்டு பேருங்கிறது கேம் அண்ட் ஃபாலோவர் இருக்கும், இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக க்ளோஸ் பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் இருக்கனால தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து க்ளோஸ்டு பேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஓப்பன் பேர் கேம் அண்ட் ஃபாலோயர். ஸோ அது நார்மலாக எப்பவும் போல் ரொட்டேஷனல் மூமெண்ட் மோஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓப்பன் பேர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம கைனெடிக் பேரோட கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? தேங்க்யூ.